கனிகளிலேயே சிறப்பான கனிகள் முக்கனிகள் என்று சொல்லக்கூடிய மாப்பலா வாழை இவற்றில் முதலிடம் வகிப்பது மாம்பழம். இந்த மாம்பழம் மாங்காய் போன்றவற்றின் பயன்களை பற்றி முந்தைய பதிவுகளில் பார்த்தோம். சேனலில் சென்று பாருங்கள். மாம்பழத்தில் உள்ள கொட்டையினுள் இருக்கும் பருப்பின் ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை தட்டுங்கள். வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். ஜாயின் பட்டனை தட்டி உறுப்பினராகவும். இந்த இயற்கையில் இருக்கும் மரம் செடி கொடி போன்றவைகள் அனைத்தும் தாங்கள் உருவாக்கும் பூக்காய் கனி இலை தாங்களே எடுத்துக்கொள்வதில்லை. அவைகள் அனைத்தும் கடவுளால் நமக்காக படைக்கப்பட்டவை. இப்படி இருக்கும் இயற்கை உணவில் நமக்கு எந்தவிதமான கெடுதலும் இருக்காது. மாம்பழம் சாப்பிட்டால் சுகர் அதிகமாகிவிடும் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த மாம்பழத்திற்கு உள்ளேயே அதற்கான தீர்வுகளும் உள்ளது. மாம்பழத்தில் உள்ள கொட்டையை உடைத்து அதில் உள்ள ஈரமாக இருக்கும் பருப்பை எடுத்து அதை சிறிது சிறிதாக நறுக்கி சமைத்து உணவில் சேர்த்து கொண்டால் பலவிதமான நற்பலன்கள் நமக்கு ஏற்படும். இந்த மாங்கொட்டை பருப்பை பொடி பொடியாக வெட்டி ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். அல்லது பருப்பை சூரிய ஒளியில் நன்றாக காய வைத்து பொடியாக்கி அந்த பொடியை தேனில் குழைத்து சாப்பிடலாம். இவ்வாறாக மாங்கொட்டை பருப்பை சாப்பிடுவதன் மூலமாக நம் உடல் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும். ஒரு ஸ்பூன் மாங்கொட்டை பொடியில் சிறிதளவு பெருங்காயம் வெந்தயம் சேர்த்து ஒரு டம்பளர மோரில் கலந்து குடித்தால் உடலுக்குள் இருக்கும் பூச்சிகளின் தொல்லை, கேஸ்ட்ரபுல், மாதவிடாய், பிரச்சனை எல்லாம் சரியாகும். இவ்வாறாக மாங்கொட்டை பருப்பில் பலவிதமான மருத்துவ குணங்கள் உள்ளது. இது மட்டுமல்லாமல் மாமரத்து, பட்டை, பூ, இலை போன்றவற்றில் உள்ள மருத்துவ குணங்கள் உள்ளது. இவைகளை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். உணவே மருந்து என்ற முறையில் இது போன்ற இயற்கையான உணவுகளை உண்டு நாம் நோயின்றி வளமுடன் வாழ்வோம். அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி.